அதுவும் நம்மளையிலே வாங்கிட்டோம். இப்ப லாக்டவுன் அப்பதான் என்னாச்சுன்னா எங்களுக்கு வந்து எல்லாம் தேடி தேடி கடைக்கு போகணும், அப்படி வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரும்போது அப்ப யோசிச்சு லாக்டவுன்ல தான் நான் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீட்டு தோட்டம் பண்ணியிருந்தேன். வீட்டு தோட்டம் பண்ணி அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் அப்படியே லைட்டா ஆரம்பிச்சிருந்தோம். லாக்டவுன்ல சீரியஸா பண்ணேன். அதுல இருந்து சில விஷயங்கள்லாம் எடுத்து நாங்க வீட்டுக்கு தேவைக்காக நாங்க பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் என்னாச்சு, இப்படி வீட்டு தோட்டம் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் எனக்கு விவசாயம் பண்ணணும்னு ஆசை வந்து. பேசிக்காக நாங்கள் வந்து விவசாயம் குடும்பம் தான். இருந்தாலும் வந்து எனக்கு அப்போ தான் வந்து விவசாயம் பண்ணணுங்கிற எண்ணம் வந்து அங்கே வீட்டு தோட்டத்துலேருந்து விவசாயத்துக்கு வரும்போது இங்கே பக்கத்தில் லேண்ட் இருக்குது, ஒரு 2.5 ஏக்கர் நிலம் இருக்குது. அங்கே வந்து விவசாயம் பண்ணணும்னு ஆசை வரும்போது தான் வந்து வீட்டு தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு நிறைய சவால்கள் இருக்குது. வீட்டு தோட்டம் வந்து நம்ம பெரிய அளவில் வந்து நம்ம அதுலேருந்து நிறைய கொடுப்போம், நிறைய எடுத்துக்கலாம். ஆனால் விவசாயத்தில் வந்து என்ன பெரிய சவால் பார்த்திங்கன்னா, கலை வந்து மிகப்பெரிய ஒரு சவால். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த களை வெட்டி பராமரிக்கிறது, நம்ம காய்கறிகள்லாம் பயிர் பண்ணுறோம் எது பண்ணாலும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த களையை வெட்டி ஒரு விவசாயத்தை அதுலேருந்து ஈல்டு எடுக்கிறதுன்றது வந்து கஷ்டம்ன்றதை நான் முதல்ல கற்றுக்கிட்டேன். அந்த விவசாயத்தை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்ய ஆரம்பித்தேன். நான் செய்ய ஆரம்பிக்கும் போது தம்பி வந்து இந்த குழுவில் வந்து அவன் வந்து சொன்னால், இப்போ நீயா வந்து ஏதோ ஒரு முயற்சி பண்ணி நீயா ஒரு வழியில் ஓடிக்கிட்டு இருக்க, நீயே வந்து விவசாயத்தை வந்து நீயா தேடி கொடுக்குற, ஏன் அப்படி பண்ணுற அப்படின்னு சொன்னால், இல்லைடா எனக்கு ஏதோ திடீர்னு விவசாயம் பண்ணணும் ஆசை. அதுக்கப்புறம் அவன் சொன்னால், இங்கே ஒரு கூட்டம் நடக்குது, கூட்டிகிட்டே இருக்கும், அடிக்கடி கூட்டம் இருப்பாங்க, அஞ்சாம் தேதி இங்கே கூட்டம் நடக்கும் வாவான்னு. எதிர்பாராமல் ஒரு நாள் வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில் எங்கள் தம்பி வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருந்ததுனால இது வந்து ரொம்ப ஈடுபாடு இருந்து இங்கேனா மீட் கூட்டத்துக்குலாம் நான் சரியாக வர்றதில்லை. இருந்தாலும் வந்து எங்கள் தம்பி சொன்னேன் அப்படின்றதுனாலே என்ன வீட்டு தோட்டம் பண்ண அப்படின்னாலும் நான் இப்பயும் நான் இயற்கை விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கேன், வீட்டுக்கே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாய விற்பனைக்கு அப்படிங்கிற மாதிரி நான் இன்னும் போகலை. ஏன்னா இப்போ எல்லாம் சொன்ன மாதிரி பெண்களுக்கு வந்து நிறைய சவால்கள் இருக்கிற மாதிரி வீட்டை சமாளிக்கிறது தான் கொஞ்சம் இருக்கிறதுலே கொஞ்சம் நமக்கு கஷ்டமான ஒரு வேலை. கலையை கூட நம்ம சமாளிக்கலாம் விவசாயத்தில், ஆனால் வீட்டை சமாளிக்கிறது கொஞ்சம் பெரிய கஷ்டம். அதையெல்லாம் சமாளித்து நம்ம விவசாயம் பண்ணும்போது என்ன பார்த்தீங்கன்னா, வீட்டில் 4 பேர் இருக்காங்கன்னா 2 பேருக்கு சப்போர்ட்டு, 2 பேர் வந்து நீ என்னவோ பண்ணுறப்போ உனக்கு என்ன தெரியும் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ரீமோட் பண்ணாலும், எங்கள் பொண்ணு வந்து எனக்கு 2 பொண்ணுங்க, எங்கள் பொண்ணுங்க வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. என்ன பண்ணால் நீ என்ன நினைக்கிறோ பண்ணுமா, நீ எப்போ நீ வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்களும் எனக்கு இப்போ தோணியிருக்கே, நீ கற்றுக்கிட்டு எனக்கு சொல்லி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் பிள்ளைங்க ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க நிறைய மூலிகைகள்லாம் வச்சு தெரிஞ்சுக்கிறது. முடிஞ்ச அளவு வந்து என்னென்னா, இந்த நாங்கள் வந்து காய்கறிகள்லாம் வந்து வெளியில் வாங்காமல் நாங்களே என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி அதில் இருக்கிற கீரைங்க, சுண்டைக்காய் அந்த மாதிரி வந்து மூக்கிரட்டை கீரை மலை சொன்ன மாதிரி தான் நிறைய காய்கறி கீரைகள் எங்ககிட்ட என்ன இருக்கோ விளையோ அதை வச்சு நாங்கள் சாப்பிட்டு. அந்த மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அரிசி வச்சுருக்கோம். இந்த பூங்கா நிறைய பாரம்பரிய அரிசிகள் நிறைய இருக்குது. அந்த அரிசிகள் என்ன பண்ணால், ஒவ்வொரு அரிசியும் பற்றி பெருசாக என்ன நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம் கருப்பு கவனி அது இது ரத்தசாலை அப்படி கொஞ்சம் அரிசி தெரியும். பூங்காருன்னு ஒரு அரிசி இருக்குது, அந்த அரிசி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனால் எனக்கு இப்போ தான் தெரிஞ்சதால அந்த அரிசியில் கொஞ்ச நாள் நான் தொடர்ந்து பயணம் பண்ணிட்டுருக்கேன். டெய்லி காலையிலேருந்து ஒரு டம்ளர் வந்து அந்த பூங்கார் அரிசி வந்து எங்கள் பொண்ணுக்கு, எங்கள் வீட்டில் வயசானவங்க ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லோரும் நாங்கள் கொடுக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகுறது நாங்கள் கண்கூடாக பார்க்கணும். எங்கள் பொண்ணு வந்து இப்போ தான் 3 மாதம் ஆகிடுச்சு டெலிவரி ஆகிட்டு, அவளுக்கு வந்து நாங்கள் அந்த பூங்கார் அரிசி வந்து டெய்லி பேஸில் வந்து ஒரு டம்ளர் தான் கொடுக்குறோம். டெய்லி வந்து டம்ளர் குடிக்கும்போது அவளுக்கு என்னன்னா, நல்லா வந்து பால் வந்து அவளுக்கு நல்லா கிடைக்குது, குழந்தை நல்லா வந்து தெளிவாக இருக்கணும். நாங்கள் வந்து தடுப்பூசி அதெல்லாம் போடக்கூடாதுன்ற மாதிரி இயற்கையாகவே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் பொண்ணு வீட்டில் இயற்கை விவசாயம்லாம் பண்ணுறாரு, எங்கள் மாப்பிள்ளை இயற்கை விவசாயம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பண்ணிக்கிட்டு அவங்க அரிசி மட்டும் பண்ணுறாங்க, நான் காய்கறி கீரை என்னால் என்ன முடியுமோ அதை நான் பண்ணி அப்படி முடிஞ்ச அளவுக்கு என்னென்னா, இப்போ எல்லோரும் சொன்ன மாதிரி, அம்மா சொன்ன மாதிரி, நீங்கள் வந்து ஏன் நிறைய அது இது ஆசைகளை நிறைய வளர்த்துக்கிறீங்க. ஆசைகள் நிறைய வளர்க்கும் போது தான் நமக்கு நிறைய ஓட்டம் தேவைப்படும். நம்மகிட்ட என்ன இருக்குது நிறைவான வாழ்க்கை அப்படின்னு நம்ம எடுக்கும்போது, நம்ம சுற்றி இருக்கிற பொருட்களை மூலிகைகளில் சாப்பாடு நம்ம என்ன விஷயங்கள் இருக்கோ நம்மை சுற்றி என்ன இருக்கோ அதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு நிறைவாக வாழ ஆரம்பிச்சோம் அப்படிங்கிறது இயற்கை விவசாயம் கொஞ்சம் ஈஸியாக தான் எனக்கு தெரியுது. ஆனால் வியாபாரம் நம்ம பெரிய அளவில் போகணும் அப்படின்னும் போது வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது கொஞ்சம் எல்லாம் முன்னாடி இருக்கிறவங்க எக்ஸ்பீரியன்ஸு விவசாயிகள்லாம் கேட்கும்போது சில விஷயங்கள் அவங்க கைட் பண்ணுவாங்க, அதை வச்சு நம்ம ஓரளவுக்கு பண்ணி நல்லா பண்ண முடியுன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது. ஓகே, ரொம்ப நன்றி.